ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம். பகவதே உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனத்தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 28 அடுத்த பிறவியில் மன்னர் புரஞ்சனன் பெண்ணாக பிறத்தல் என்னும் தலைப்பில் பதம் 63. யதா புருஷ ஆத்மானம் ஏகம் ஆதர்ஷ சக்ஷுஷோ த்விதா பூதம் அவேக்ஷேத ததயேவாந்தரம் ஆவயோ. வேர்ட் பை வேர்ட் மீனிங். யதா போல புருஷ ஜீவன்கள் ஆத்மானம் அவன் உடல் ஏக்கம் ஒன்று ஆதர்ஷ நிலைக்கண்ணாடியில் சக்ஷுஷோ கண்களினால் த்விதா ஆயுதம் இரண்டாக தோன்றும் அவக்ஷேத காண்கிறான். ததா போல ஏவ உறுதியாக அந்தரம் வேறுபாடு ஆவையோ நமக்கிடையே. டிரான்ஸ்லேஷன். நிலை கண்ணாடியில் தன் உருவத்தை காணும் ஒருவன் தான் அதனுள் தன்னை மட்டுமே காண்கிறான். ஆனால் மற்றவர் கண்களுக்கு அவன் இருமையாக தென்படுகிறான். ஆகவே பாதிக்கப்பட்டும் பாதிக்கப்படாமலும் இருக்கும் நமது உலகப் பணியில் கடவுளுக்கும் உயிர்களுக்கும் இடையே ஒரு வேறுபாடு இருக்கின்றது. பர்பட் பை சிலப்பிரபா ஜெய். சிலப்பிரபாத். பிரகிருதி பந்தத்தின் பாதிப்பினால் மாயாவாத கொள்கையாளர்களினால் இறைவனுக்கும் ஜீவனுக்கும் இடையே எந்த வேறுபாடும் காண முடிவதில்லை. நீரில் தன்னுடைய நிழலை காணும் சூரியன் தனக்கும் அந்த நிழலுக்கும் இடையே எந்த வேறுபாடும் இல்லை என்பதை நன்கறிவான். ஆனால் அறியாமை உடையவனோ ஒவ்வொரு பானையில் உள்ள நீரிலும் பல சில அறியாமையில் இருப்பவனோ ஒவ்வொரு பானையில் உள்ள நீரிலும் பல சிறிய சூரியன்கள் இருப்பதாக நினைக்கிறான். ஒளியை பொறுத்தமட்டில் உண்மை சூரியனிலும் ஒளி இருக்கும், நிழல் சூரியனிலும் ஒளி இருக்கும். ஆனாலும் உண்மை சூரியன் பெரியதாகவும் நிழல் சூரியன் சிறியதாகவும் இருக்கிறது. வைஷ்ணவ கொள்கையாளர்கள் ஆதி முழு முதற் கடவுளின் ஒரு சிறு அம்சமே ஜீவன்கள் என்று முடிவு செய்திருக்கின்றனர். பகவானும் ஜீவன்களும் தன்மையில் ஒன்றே ஆவார்கள். ஆனால் அளவினால் ஜீவன்கள் முழு முதற் கடவுளின் சிறு அம்சமே ஆவார்கள். பகவான் நிறைவானவராகவும் ஆற்றல் மிக்கவராகவும் வளமுடையவராகவும் இருக்கிறார். இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் பகவான் அன்பு நண்பனே, உனக்கும் எனக்கும் இடையே எந்தவிதமான வேறுபாடும் இல்லை என்று கூறினார். இந்த வேறுபாடு இல்லை என்று கூறியது தன்மையில் ஒன்றாதலையே குறிக்கிறது. பரமாத்மாவான பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாவிடம் அளவினால் அவன் ஒத்த தன்மையன் அல்ல என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பகவானுக்கு பந்தப்பட்ட ஆத்மாவிடம் அளவினால் இருவருமே ஒன்று அல்ல என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுணர்வு பெற்ற ஆத்மா எல்லா வகையிலும் தானும் பகவான் கிருஷ்ணரும் ஒன்று என்று நினைப்பதே இல்லை. முழு முதற் கடவுளும் ஆத்மாவும் ஒரே தன்மை உடையவர்களாக இருந்த போதிலும் உயிரானது தன்னுடைய ஆன்மீக அடையாளத்தினை மறந்து இருக்கிறான். முழு முதற் கடவுளோ அதை மறப்பதில்லை. லிப்தவிற்கும் அலிப்தவிற்கும் இடையே உள்ள வேறுபாடு இதுவே ஆகும்.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நித்ய அலிப்தமாக, அதாவது புறசக்தியினால் கலங்கம் அடையாதவராக விளங்குகிறார். இயற்கையுடன் தொடர்பு கொண்ட ஆத்மாவோ தனது உண்மை அடையாளத்தை மறந்து இருக்கிறான். அதனால் அவன் தன்னுடைய கட்டுப்பட்ட நிலையை, பந்தப்பட்ட நிலையை காணும் பொழுது தன்னை தனது உடலினுள் அவன் தான் இந்த உடலே என்று அடையாளம் காண்கிறான். ஆனாலும் பகவானுக்கோ உடலுக்கும் ஆத்மாவிற்கும் இடையே எந்தவிதமான வேறுபாடும் இல்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அவருடைய உடலுக்கும் அவருடைய ஆத்மாவுக்கும் இடையே எந்தவிதமான வேறுபாடும் இல்லை. அவர் சச்சிதானந்த விக்கிரகமாக ஆத்மாவாக இருக்கிறார். அவருக்கு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஜட உடல் இல்லை. பரமாத்மாவும் தனிப்பட்ட ஆத்மாவும் ஒரே உடலினுள் இருந்த போதிலும் அவர் பெயர் சுட்டப்படுவதில்லை. தனிப்பட்ட ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒரே உடலில் இருந்தாலும் பகவானின் பெயர் சூட்டப்படுவதில்லை. மாறாக உயிர் அவனது குறிப்பிட்ட உடலினால் பெயர் சூட்டப்படுகிறான். பரமாத்மா அந்தர்யாமி என்று அழைக்கப்படுகிறார். மேலும் அவர் இதை ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் 13வது அத்தியாயம் 13வது பதத்தில் கூறுகிறார். க்ஷேத்ரஜ்ஞம் ச அபிமாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத. அதாவது, ஓ பரதகுலத் தோன்றலே அர்ஜுனா, அனைத்து உடல்களிலும் நானே அறிபவனாக இருக்கிறேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 13வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்தில் கூறுகிறார். ஒவ்வொரு ஜீவனிலும், ஒவ்வொரு உயிரிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமாத்மா ரூபத்தில் அந்தர்யாமியாக இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 28. மன்னர் புரஞ்சனன் அடுத்த பிறவியில் பெண்ணாக பிறத்தல் என்னும் தலைப்பில் பதம் 63 சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.